Lemuria TV நண்பர்களுக்கு வணக்கம். Actually கேப்டனோட ஃபர்ஸ்ட் லுக்கே சும்மா கலங்கடிக்குது. கேப்டன்னா நமக்கு சிலர் நாவத்துக்கு வருவாங்க. ஆனா இந்த கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா சக்தி சௌந்தரராஜன் டிக் 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 டெடி போன்ற படங்களை தந்த சக்தி சௌந்தரராஜன் தான் டைரக்டர். கேப்டனா நம்ம ஆரியாவரர் அப்படி ஃபிட்னஸ்ல கலப்புவார்னு வெச்சுக்கலாம். இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல தயாரிப்பாளர் ஒன் ஆஃப் தி தயாரிப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆரியா தான். ஆரியா வந்து கலப்பலான கேப்டனா வருகிறார். கேப்டன் வெற்றி செல்வனாக வருகிறார். ஹீரோயின் பாத்தீங்கன்னா 3 ஹீரோயின். சிம்ரன் மேடம் இருக்காங்க, காவியான் ஒருத்தங்க இருக்காங்க, ஐஸ்வர்யா லட்சுமின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இசை இமான் ரெண்டே பாடல் தான். இந்த படம் வந்து யாரை வந்து முழுவதுமாக நம்பி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்னா கேமராமேன் யுவராஜ். ஏன்னு கேட்டிங்கன்னா கதைக்களம் ஏற்கனவே கொஞ்சம் ஆங்கில படங்களில் பழக்கப்பட்ட கதைக்களம் தான். எப்பயும் ஆங்கில படங்களில் என்ன ஆகும், கேப்டனை வந்து நல்ல கேப்டனாக இருப்பார், ஆனால் பிடிக்காது, அவரை சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. அவரை பார்த்திங்கன்னா திருப்பி டீம் கூப்பிடும், ஏன்னா அந்த பணியை செய்வதற்கு அந்த கேப்டனால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு காடு, ஏன்னா ட்ரெய்லர்லேயே அதான் சொல்கிறாங்க, ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ளே இது வரைக்கும் வந்து மிலிட்ரி போனதில் சிவிலியனும் போனதில் அப்படிப்பட்ட ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ளே ஒரு உயிரினம் இருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த பயாலஜிக்கல் ஃபேக்டரை வந்து கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறப்பே தெரியுது. அது ஒரு மிகப்பெரிய ஏலியனாக இருக்கணும். அதை வந்து கேப்டன் எப்படி டீல் பண்ணி ஏன்னா படத்தில் வில்லன் கிடையாது, வில்லன் வந்து அந்த ஏலியன் தான். கதைக்களம் வந்து மிரட்டலாக இருக்கும். இந்த படத்திற்கு முழுவதுமாக நம்ம பார்க்கணும்னா வந்து கேமரா தான். கேமரா வச்சு அதகலம் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் டிக் டிக் படத்திலே பார்த்திங்கன்னா தொட முடியாத உயரத்துக்கு போன டைரக்டர். இந்த படம் மிக ஒரு வெற்றி படமாகவே அமையும். ஏன்னா படத்தில் ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா நம்ம வில்லனை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு 4 விஷயம் சொல்கிறாரு. வந்து ஐடென்டிட்டி அடையாளப்படுத்துறது, 2வது அவங்க பலவீனத்தை பார்க்குறது, 3வது அவங்கள எப்படி அட்டாக் பண்ணணும், 4வது ஃபைட்டு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இதெல்லாம். ஆனால் எல்லா சோல்ஜர் எல்லா மனிதர்களிடம் வந்து ஒரு சொல்லப்படாத ஒரு விதி இருக்கும். அதாவது கடைசியில் தான் அந்த விதியை, அந்த மாதிரி ஒரு விதியை சொல்கிறார், 5வது விதி என்று. அது பார்த்திங்கன்னா அதகலமாக இருக்கும். ஏன்னா கிளைமாக்ஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பார். ஏன்னா இவர் ஏற்கனவே இவருடைய படங்களை நாம் பார்த்திருக்கிறோம். சக்தி நிச்சயமாக இந்த படத்தில் கலக்குவார் என்பதில் எல்லின் முனையளவு கூட நமக்கு வந்து டவுட்டு கிடையாது. படம் வரும். படம் வந்து செப்டம்பர் 8 வியாழக்கிழமை. இப்போலாம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போலாம் வியாழக்கிழமை, ஏன்னா ஒரு 4 நாள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எய்ம் பண்ணுறாங்க. திருச்சிற்றம்பலம் முதல் படங்கள்லாம் வந்து வியாழக்கிழமை படங்களே வெற்றி படங்களாக வந்து கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் இந்த படமும் வருது. இந்த படம் வந்து அதகலமாக இருக்கும். திரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.